வணக்கம் நண்பர்களே இப்போ தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் ரொம்பவே ஒரு பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு இந்த விஷயத்தை வச்சுட்டு திருப்பதி லட்டில் இதை கலந்துட்டாங்க அதை கலந்துட்டாங்க இல்லை கலக்கல அது இன்னும் நிரூபிக்கப்படலை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சமூக ஊடகங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இதில் எது உண்மை எது போயின்னு இன்னும் வந்துட்டு எதுவுமே நிரூபிக்கப்படலை இருந்தாலும் சமூக ஊடகங்களில் பயங்கர வைரலாகவும் இப்போ இந்தியாவில் பெரிய ட்ரெண்டாகவும் போயிட்டு இருக்கிறது திருப்பதி லட்டு விஷயம் தான் இன்கிரீடியன்ஸ் கொண்டா ఎనిమల్ ఫ్యాట్ కూడా వాడారని ఏది కీగు బదులు

ப்ராடக்ட்டோட சேல்ஸ் வந்து கம்மியாகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க மக்கள் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா மக்கள் யாரும் வந்துட்டு இது ஒரு பெரிய இஷ்யூவும் நினச்ச மாதிரி தெரியல யாரும் வந்துட்டு கோயிலுக்கு இதனால போகாமல் இருந்த மாதிரியும் தெரியல லட்டு வாங்காமல் இருந்த மாதிரியும் தெரியல அது தனியாக போயிட்டே தான் இருக்குது இருந்தாலும் இந்த அரசியல் பாலிடிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு இதனால அப்படியே பெருசாக வெடிச்சுட்டுருக்கு ஒவ்வொரு கட்சி தலைவரும் அவங்கவுங்கிற கருத்தை சொல்கிறதும் இது வந்து பிரச்சனை அது பிரச்சனை அப்படின்ட்டு பெரிய லெவலில் பேசுகிறதும் மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் வேணுன்றத விட்டுட்டு இப்போ வந்து வேற ஏதோ ஒரு பிரச்சனையை தேடி போயின்னு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்த சந்திரபாபு நாயுடு ஆரம்பித்தாரு ஆனால் அதை வந்து அப்படியே எடுத்துட்டு போறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கல்யாண் சாரிங்க பவன் கல்யாண் பவன் கல்யாண் இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணுற ஸ்டண்ட்டு தான் இந்த வந்து திருப்பதி அந்த கோயிலில் போயிட்டு வந்து ஒரு கழுவர் அந்த படிக்கட்டை வந்து கழுவர் இருக்கட்டும் கோயிலில் வந்துட்டு புனிதம் கெட்டு போயிச்சுட்டு மாட்டு தண்ணி அந்த என்ன சொல்லுவோம் கோமியம் வந்து தெளிக்கிறதா இருக்கட்டும் ஆக்டர் கார்த்தியோடைய அந்த பணம் ரிலீஸ்க்காக அவர் போயிருக்கும் போது அங்கே வந்து அவர்கிட்ட அந்த கண்ணால் லட்டு திங்காசியான அந்த வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் வந்து அவர் வந்து சாரி கேட்டதாகட்டும் இல்லை பரிதாபங்கள் சேனல் வந்துட்டு வீடியோ போட்டதை டெல் பண்ணதாகட்டும் இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த லட்டுவுடைய இஷ்யூவை சுற்றி தான் வந்துட்டு போயிட்டுருக்கு ஓகே இப்போ வந்து நம்ம வந்துட்டு இந்த 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 இஷ்யூ வந்துட்டு பெருசாகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணம் அவருடைய தான் ரொம்பவே அவருடைய இன்டர்வியூஸ் இதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இஷ்யூ வந்துட்டு போயிட்டே இருக்கு இப்போ அவருக்கும் பிரகாஷ்ராஜுக்குமே வந்துட்டு கிளாஷ் ஆகிட்டு போயின்னு இருக்கு ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பவன் கல்யாண் யார் அவருடைய எப்படி வந்து இந்த அளவுக்கு வந்தார் இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணுற ஸ்டண்ட் இது இதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டண்ட் பண்ணார் இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பவன் கல்யாண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஒனில் செப்டம்பர் மாதம் பிறந்தவருங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிறந்த ஃபேமிலி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபுளாக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்துட்டு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நாகேந்திர பாபு அண்ட் எல்டர் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி சிரஞ்சீவி ஆக்டர் ஆக்டர் சிரஞ்சீவியோடைய தம்பி தான் வந்துட்டு பவன் கல்யாண் இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிருக்கும் இவர் வந்து பாத்தீங்கன்னா ராம் சரண் அல்லு அர்ஜுனா வருண் தேஜா சாய் துர்கா தேஜா பஞ்ச வைத்தணவ தேஜம் இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே வந்துட்டு இவர் வந்துட்டு ரிலேஷன் இவருக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரஷ்யன் லேடியை வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க இன்னொரு விஷயமும் சொல்லணுங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணது அவர் வந்துட்டு விரதம் இருக்கிறேன்னு சொன்னது இந்த கோயிலில் கழுவுனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடவுளோட புனிதம் வந்து கெட்டுப்போச்சு கோயிலோடய புனிதம் வந்து கெட்டுப்போச்சு அப்படின்றதுனால தான் இதெல்லாம் பண்ணதான் அவங்க வந்து சொன்னாங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கடவுள்ன்றவர் நம்மளோட ரொம்ப 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 பெரியவர் சக்தி வாய்ந்தவர் அவரை வந்து மனுஷனால கண்டிப்பா வந்துட்டு மனுஷன் செய்யற விஷயங்கள்னால புனித தன்மையை கெடுக்க முடியாதுன்றது என்னோட கருத்து கடவுள் வந்து பாத்தீங்கன்னா அந்தளவு உயர்ந்தவர் இதை வந்து நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கனாலே அவருடைய புனிதத்தை வந்துட்டு எந்த மனுஷனாலையும் அவங்க செய்யற விஷயங்கள்னால கண்டிப்பா வந்துட்டு கலங்கப்படுத்தவே முடியாது இதுதான் உண்மை பவன் கல்யாணுடைய ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொன்னிடலா கல்யாண் குமார் இதுதான் அவருடைய ஒரிஜினல் பேருங்க பவன் கல்யாண் படிச்சு முடிச்சுட்டு களத்துல பிளாக் பெல்ட்லாம் வாங்கிட்டு வேலைக்கு வந்து என்ன வேலைக்கு போகலாம் எந்த துறையில போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அவருடைய அண்ணன் சிரஞ்சீவி அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா நீ வந்துட்டு சினிமாவில் வந்து நடிக்க ஆரம்பி உன் கேரியரை அதுல வந்து டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அட்வைஸ் படி தான் வந்துட்டு பவன் கல்யாண் சினிமா என்ட்ரி ஆனார் அவர் வந்துட்டு ஃபஸ்ட் படம் நடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்ட்ரொடக்ஷன்ல அவருடைய பேரு கல்யாண் பாபுன்னு தான் இன்ட்ரொடியூஸ் ஆயிருக்காரு தொண்ணூற்றி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட் படம் நடிக்கிறார் அக்கட அம்மாய் இக்கடை அபாயின்ற படம் இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக அந்த டைம் வந்து ரொம்ப ப்ரொமோஷன் பண்ணாங்க இவருடைய கராத்தே ஸ்டில்ஸ் போட்டோ வந்து போட்டு இவர் யார் தெரியுமா இவர் தான் வந்துட்டு நம்மளுடைய கல்யாண் பாபு அப்படின்ற மாதிரி எல்லாம் வாசகங்கள் எல்லாம் போட்டு இவரோட படத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ப்ரமோட் பண்ணி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரவர் சுமார் வெற்றி அடைஞ்சது நைன்டீன் நைன்டி செவன்ல அவர் வந்து செகண்ட் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா ஒரு கராத்தே ஸ்டண்ட் பண்ணாருங்க இந்த ஸ்டண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு அப்போ இருந்த அந்த கராத்தே அசோசியேஷன் வந்து இவருக்கு வந்துட்டு பவன் அப்படின்ற பட்டப்பேரை கொடுத்தாங்க இந்த பவன் அப்படின்றது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு அவருடைய பேருங்க அதனால இவர் வந்து அந்த பலத்தில் காமிச்சதுனால கராத்தி அசோசியேஷன் இவருக்கு அந்த பேரை வந்துட்டு அடைமொழியாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கோகுலத்தில் சீதை அப்படின்ற மாதிரி ஒரு படம் நடித்தார் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் அப்படின்ற பேரோட இந்த படத்தில் வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் ஆகிறாரு அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது அதுக்கப்புறம் அந்த படத்துடைய வெற்றி விழா கொண்டாட்டங்களை வந்துட்டு பண்ணியிருக்காங்க வெற்றி விழா நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய வசனகர்த்தா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பவன் கல்யாணுக்கு பவர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காரு பவன் கல்யாண் அப்படின்னு வர்ற மாதிரி அதே மாதிரி அதே சவுண்ட்ஸில் வர்ற மாதிரி பவர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ல வந்துட்டு நைன்டீன் நைன்டி செவனில் விஜய் நடித்து லவ் டுடேன்னு ஒரு படம் நினச்சுருங்க அந்த படத்தோட ரீமேக் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் தெலுங்கில் பண்ணார் அந்த படமும் அங்கே வந்துட்டு நல்லாவே ஓடிச்சு அதுக்கப்புறம் இவர் நிறைய படங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நடிக்க ஆரம்பிக்கிறாரு நடிக்க ஆரம்பிச்சு பத்ரின்ற படம் கூட நடித்தார் பத்ரினா இங்கே விஜய் நடித்த படம்லாம் கிடையாதுங்க அங்கே வந்துட்டு தனியாக அது வேற பத்ரி பத்ரின்ற பேரில் அவரும் வந்து அங்கே நடிக்கிறார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வந்து தமிழில் வந்துட்டு விஜய் நடிச்சு குஷி படம் வந்துச்சு இல்லை எஸ் ஏ சூர்யா இயக்கி அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஆச்சு அதே படத்தை அங்கே வந்துட்டு தெலுங்கில் வந்து பவன் கல்யாண் அவர்கள் நடித்தார் குஷின்ற பேர்லேயே அந்த இதுக்கு டைரக்டர் யாரும் பார்த்திங்கனாலும் எஸ் சூர்யா அவர்கள் இந்த மாதிரி அந்த படம் அங்கே நடித்தோம்னா அந்த படமும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டூப்பர் சூப்பர் எல்லா இதுலேயும் சொல்கிற மாதிரி பயங்கர ஹிட் அடிச்சது இந்த மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு ஆறு படங்கள் வந்துட்டு குஷி வரைக்கும் இவர் வந்து நடித்த எல்லா படங்களும் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அதாவது டபுள் ஆட்ரிக் வந்து வெற்றி அடைஞ்ச ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் மக்களாலையும் எல்லாரும் அப்படியே இவரை வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க இது மட்டும் இல்லாங்க இவர் நடித்து வெளியான படங்களில் வந்து இவர் போடுவார்ல காஸ்டியூம்ஸ் அதெல்லாமே வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட் அடிக்கும் அந்த டைம் வந்து அது ஒரு பெரிய ட்ரெண்டிங்காகவே போகும் எல்லாருமே வந்துட்டு அந்த காஸ்டியூம்ஸை வந்துட்டு வாங்க ஆரம்பிப்பாங்க அதே போல் இவர் படத்தில் பேசுகிற வசனங்களாகட்டும் இவருடைய மேனரிசம் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அப்போ வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகும் மக்கள்கிட்டையும் வந்துட்டு பயங்கரமாக ரீச் ஆகிருக்கும் எல்லாருமே வந்துட்டு பவன் கல்யாண் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும் ஸோ ஆந்திரா சினிமாவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவர் ஸ்டார் பவன் கல்யாண் தான் மாதிரி குஷிப்பட வரைக்குமே வந்துட்டு எல்லாருமே வந்து நம்பிட்டு இருந்தாங்க இவரும் வந்துட்டு அதில் ஸ்டோர் ரைட்டர் இந்த மாதிரி குஷி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லெவல் அப்படியே பயங்கர டாப் கேர்ல வந்து போயிட்டு இருந்த பவர் கல்யாணம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் வந்து படமே பண்ணாம வந்துட்டார் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்துட்டு குஷி ரிலீஸ் ஆச்சு குஷியை வந்து பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இருந்தாலும் அவர் அடுத்த படம் பண்ணது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த இடைப்பட்ட இந்த ரெண்டு வருஷத்துல அவர் என்ன பண்ணார் அப்படின்றதுக்கு ஒரு வந்து பெரிய ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க இது உண்மைன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து பொய்ன்னு சொல்றாங்க ஆனால் என்ன கதைன்னு தெரியல ஆனால் அது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து பரிதாள ரவி அப்படின்ற ஒருத்தர் இருந்தாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேச பார்ட்டியோடைய மெம்பர் அது மட்டும் இல்லாமல் அங்கே எலெக்ஷனில் ஜெயித்து மினிஸ்டராவும் இருந்திருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மினிஸ்டர் மட்டும் கிடையாது ஒரு பெரிய தாதா இவருக்கு அகைன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கும் இவருக்கும் நடந்த கிளாஷஸ்ல நிறைய பேர் வந்துட்டு இறந்து போனாங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி ரத்த சரித்திரம் அப்படின்ற படத்தை ராங்கோபால வர்மா அப்போ வந்து எடுத்தார் இந்த மாதிரி டைமில் தான் இந்த பரிதாள ரவி கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் விஷயத்தில் பவன் கல்யாணம் வந்துட்டு வாங்கிட்டு அதுக்கு சரியான செட்டில்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு அவருகிட்ட ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண பரிதாள ரவி என்ன பண்ணிடுறாருன்னா பவன் கல்யாணம் தூக்கிட்டு போயிட்டு மொட்டை அடித்து ஃபுல்லா ஷேவ் பண்ணிட்டு ரூம் ரூம்ல போட்டு அடிச்சு வச்சு கும்பு கும்புன்னு கும்பிடுறாங்க அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம சிரஞ்சீவி அவர்கள் பணம் கொடுத்து தான் அவர் வந்து மீட்டு வந்ததா சொல்றாங்க இது வந்து இது இந்த ரெண்டு வருஷம் கேப்ல இதுதான் நடந்தது அதுல இருந்து அவரால் மீண்டு வரவே முடியல தான் அவருக்கு அடுத்த படம் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுல வந்து இல்லைன்னு சொல்றாங்க எது உண்மைன்றது நமக்கு இது வரைக்கும் புரியல இதே மாதிரி பவன் கல்யாணம் ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஷி வரைக்கும் நான் வந்துட்டு இருந்த எனர்ஜி லெவல் வேற அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய எனர்ஜி லெவல மீட் எடுக்க எனக்கு ஒரு பத்து வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேட்டி கொடுத்துருப்பாரு பேட்டியில அவர் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க கடைசியா வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து கப்பர் வரைக்கும் வந்துட்டு அவருடைய என்னஜை மீட்டெடுக்கிறதுக்கு அவருக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் அதே போல கடந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு கூட தான் இவர் வந்து கூட்டணி வச்சிருந்தாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவங்க தொண்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மொட்டை அடித்த மாதிரி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு அடிச்சு இந்த மாதிரி உங்களை நிலை தெலுங்கு தேசம் பார்ட்டி கூட நீங்கள் வந்துட்டு கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நோட்டீஸ் தொட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு அந்த எலெக்ஷன் டைமில் நடந்தது ஆனால் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்ததோ நடக்கலையோ ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சிரஞ்சீவியோட ஃபேமிலி வந்துட்டு நாம வந்து வெறும் நடிச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும் பார்த்தாது அரசியலே நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருந்தால் தான் நமக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும் நம்ம கிட்ட வந்து மக்கள் நம்ம கிட்ட ஒரு பவரும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் சிரஞ்சீவ்வி அவர்கள் புது கட்சியை ஆரம்பிக்கிறார் அவரோட கட்சி பேர் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரஜா ராஜ்யம் பவன் கல்யாணம் பற்றி இன்னொரு விஷயம் சொல்லுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மேல ரொம்பவே வந்துட்டு ரொம்ப அதாவது என்ன சொல்கிற ஒரு மரியாதையோடு இருக்கிறவர் அவர் சொன்னார்னால் அதை அண்ணன் சொன்னான்னா கண்டிப்பாக அதை வந்து கேட்குற அளவில் இருந்தவர் அது எப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் சிரஞ்சியோட பொண்ணு ஸ்டீஜ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய காதலை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க கோர்ட்டில் தான் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இதுமாரி வந்துட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எங்கள் அப்பாவில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சு கோர்ட்டாம் பாதுகாப்பு கொடுத்தாங்க அந்த டைமில் வந்துட்டு சிரஞ்சீவி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டார் இவன் இப்படி மரியாதைக்கு எடுத்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டாங்க இதை வந்துட்டு கேட்டுட்ட பவன் கல்யாணம் என்ன பண்ணாருன்னா அவங்கள வந்து சுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோர்ட் வாசலுக்கு கண்ணோட போயிட்டு நின்னார்னா அப்படி எந்தளவு வந்து இவர் இருந்திருப்பார் அப்படின்றத யோசிங்க இவர் வந்து ஸ்டண்ட் பண்ணுறதுல இதுவும் ஒரு வகையான ஸ்டண்ட்டாக இருந்தது அந்த டைம் ஆக்சுவலாக நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நான் வந்துட்டு அவங்களை பொண்ணு தான் மறுபடியும் பார்ப்பேன் அப்படின்னு வாய் வழியாக சொல்லிடலாம் ஆனால் வந்துட்டு அதுக்கான முயற்சிகளை வந்துட்டு எடுத்துகிட்டு கோர்ட்லேயே போயிட்டு கன்னோட நிற்கிறாருன்னா அவர் எந்தளவு ஸ்டண்ட் பிரியர் அப்படின்ற மாதிரி பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் அண்ணனுடைய கட்சி ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் வந்து சிரஞ்சி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த கட்சியில் இளைஞரணி செயலாளராக இவர் தான் வந்துட்டு பதவியேற்கிறார் ஏற்கிறாரு அதுக்கப்புறம் அந்த அந்த எலெக்ஷனில் வந்துட்டு நம்ம ஆட்சியை பிடிச்ச ஆகணும் அப்படின்ட்டு ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் சிரஞ்சீவி அவர்களும் சரி பவர் ஸ்டாரும் சரி ரெண்டு பேருமே வந்துட்டு பயங்கர முயற்சி செய்து பட்டி தொட்டி எல்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கையில் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க இருந்தாலும் அவங்களுடைய அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அவங்களுக்கு தோல்வி தான் ஏற்படுது அதுக்கப்புறம் சரி இந்த தோல்வியிலேருந்து நம்ம அடுத்த இதில் வந்துடணும் அப்படின்ட்டு சிரஞ்சிவர்களும் கட்சியை வந்துட்டு நடத்திருந்தாரு என்னவோ பண்ணி எப்படியாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் அவரால் வந்துட்டு கரெக்டாக கட்சியை நடத்த முடியாதனால ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காங்கிரஸ் கூட வந்துட்டு கட்சியை அணைச்சிட்டு அப்படியே போய் ஐக்க இந்த மாதிரி சிறஞ்சிவர்கள் பண்ணினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணம் வந்து ரொம்பவே அப்செட் ஆகிட்டாருங்க அவர் வந்து என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து கட்சியை நடத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் ஃபஸ்ட் எலெக்ஷனே நம்ம வந்து ஜெயிக்க முடியலனாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ளே நம்ம கட்சியை வந்து இப்படி இணைச்சது வந்து வந்து அவருக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் நிறையவே வெளியே வந்தது அவரும் வந்துட்டு ரொம்பவே அப்செட்டாக இருந்தார் அதனால் அண்ணன் சிறஞ்சு கிட்ட பேசுகிறதே வந்துட்டு தவிர்த்துட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் வந்தது இதனுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வாக என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பவன் கல்யாண் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு ஜனசேனா அப்படின்ற கட்சியை வந்துட்டு ஆரம்பித்து பயங்கரமாக வெடிக்கிறார் அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்த ஒன்றும் அந்த வந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு எலெக்ஷனில் நிற்கலை இருந்தாலும் இவர் போய் யாருக்கு ஆதரவு கொடுத்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவரை வந்து இந்த நிலைமைக்கு அந்த ஒரு டைமில் ஒரு ரெண்டு வருஷம் வந்து கேப் விடுற அளவுக்கு இவரை பண்ண அவருக்கு அப்படியே அந்த கட்சி கட்சிக்கே அதாவது தெலுங்கு தேச கட்சிக்கே போயிட்டு சரணடைஞ்சார் சரணடைஞ்சார் மீன்ஸ் அவங்களுக்கு ஆதரவாக வந்துட்டு பிரச்சாரம் பண்ணார் தெலுங்கு தேசத்துக்கும் பிஜேபிக்கும் சப்போர்ட்டாக வந்துட்டு பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணி அந்த எலெக்ஷனில் அவங்க ஜெயிக்கிறதுக்கே வந்துட்டு இவருடைய பிரச்சாரம் தான் வந்துட்டு பெரிய உந்துதலாக இருந்தது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து அப்போ வெளியாச்சு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பவன் கல்யாணம் வந்துட்டு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சாரு ஓகே நமக்கே வந்துட்டு பயங்கர பவர் இருக்கனால நம்ம எதுக்கு இந்த பெரிய கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி நம்மளுடைய ஓட்டை வந்து அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் நம்மளே வந்துட்டு ஒரு இதுவாக நின்று நம்மளே அடுத்த இதுவாக சீப் மினிஸ்டராக வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தனியாக நிற்கிறாரு அதாவது பெரிய கட்சிகள் எதோடையும் கூட்டணி வச்சுக்காமல் சின்ன சின்ன கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி வச்சு கூட்டணி வச்சுக்கிட்டு மூணாவது அணியாக வந்து அங்கே உருவாகி அங்கே வந்துட்டு நிற்கிறார் ரெண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டு தொகுதிகளை நின்று இருந்தாலும் அந்த டைம் நடந்த இவருக்கு ஆதரவு இல்லை அதுவும் இல்லாமல் இவர் ரெண்டு தொகுதிகளை நின்று ரெண்டுத்துலையுமே வந்துட்டு இவர் வந்து தோல்வியை தழுகிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் கட்சியில் நின்று வேட்பாளர்களே ரெண்டே பேர் தான் வந்துட்டு வந்து பவன் கல்யாணுக்கு ஒரு ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஆறு சதவீதம் ஓட்டு தான் வந்துட்டு வெளியாச்சு இதில் வந்து அவருக்கு தெரிஞ்சது ஓகே நமக்கும் வந்து ஒரு சில ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி இருக்குது அப்படின்ற இதில் அடுத்த எலெக்ஷன்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் போகணும் அப்படின்ட்டு ரொம்பவே பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சார் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்துட்டு ஆட்சியில் இருந்தவங்களுக்கு எதிராக என்ன பண்ணாருன்னா மக்களுக்காக சேர்ந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சார் உத்தானம்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது அங்கேருந்து தொழிற்சாலைனால் அதுக்காக அதை மக்களோட சேர்ந்து மக்களாகவே வந்துவிட்டு பயங்கரமான ஒரு போராட்டத்தை எதிர் முன்னெடுத்து வரதான் வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணம் அந்த போராட்டத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களுக்காக கவர்மெண்டே கிட்னி டயாலிசிஸ் சென்டர் ரெடி பண்றாங்க இந்த மாதிரி பவன் கல்யாண் மக்களுக்காக நிறையவே போராட்டங்களை பண்ணி மக்கள்கிட்ட ரொம்பவே ஒரு பெரிய நல்ல பேரை பெற்றாரு இந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் வரைக்குமே அதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கே தெரியும் நம்ம வந்து இந்த எலெக்ஷன்ல தனியா நின்று நமக்கு வந்து பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு டூ தௌசண்ட் தெலுங்கு தேசம் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறாரு இவங்க கூட வந்துட்டு கூட்டணி வைக்கிறாரு ஆனா வந்து அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசமும் பிஜேபியும் வந்துட்டு அப்படி முட்டின்னு இருந்தாங்க அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அதனால இவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு கூட்டணி உருவாக்கணும் ஒய்எஸ்ஆருக்கு வந்து எதிராக வந்து நிக்க நிற்கணும்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணி உருவானால் மட்டும்தான் முடியும்ட்டு பவன் கல்யாணம் என்ன பண்ணார்னா இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து இவங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் பேசி சால்வ் பண்ணி இவர் இந்த கூட்டணியே உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தாருங்க அப்புறம் இவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த எலெக்ஷனில் இவருக்கு வந்து மக்கள் சப்போர்ட் இவருக்கு இந்த கூட்டணிக்கே மக்கள் சப்போர்ட் இருந்து இவர் போட்டிட்ட இருபத்தோரு தொகுதியிலையும் வந்துட்டு அப்படியே அடிச்சு தவசம் பண்ணி இருபத்தோரு தொகுதியும் வின் பண்ணாங்க ரெண்டு எம்பி சீட்டையும் வின் பண்ணார் வெற்றிக்காக பாடுபட்டதில் வந்து முக்கிய காரணம் யாரும் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணம் அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி உருவாதுக்கே இவர் தான் காரணம் நல்லா அவர் இந்த வெற்றியை வந்துட்டு வெற்றியில் பவன் கல்யாணியும் அவர் கட்சியை வந்துட்டு தலைமையில் தூக்கி வச்சுட்டு சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் இல்லைன்னா பிஜேபி ஆகட்டும் ரெண்டுமே ஒரு பேரும் வந்துட்டு கொண்டாட ஆரம்பித்தாங்க இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பவன் கல்யாணுக்கு டெப்டி சிஎம்ன்ற போஸ்டிங்கும் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சியை சேர்ந்தவங்களுக்கு மந்திரி பதவியும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தன்னுடைய தன்ட்டு அதாவது என்ன சொல்றது இந்த மாதிரி எலெக்ஷனில் வந்துட்டு ஒரு பெரிய வியூகத்தை வச்சு இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகி இந்த தடவை எலெக்ஷனில் பயங்கரமாக வெற்றியடைஞ்ச டெப்டி சிஎம்மான பவன் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஸ்டார்டிங் கேரியரில் சினிமாலையும் வந்து பயங்கர ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலும் இப்போ லட்டு விஷயத்துலையும் பயங்கர ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு இவர் பண்ணுற நிறைய ஸ்டன்ட்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டன்ட்ஸ் வந்து ஓகே பாராட்டலாம் இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு போராட்டம் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னு நினைச்சாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கும் பயங்கரமாக ஸ்டண்ட் பண்ணி அப்படியே ஒரு பெரிய விவகாரமாக பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்க முடியல தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் வந்து எடுத்துருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்டு விஷயம் இதில் தான் அவர் வந்து பயங்கர வந்து பிரச்சனைக்குரிய நிறைய கருத்துக்களையும் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் யாராவது அதை பத்தி பேசினாலே உடனே பெரிய இஷ்யூ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்றாரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜா என்ன சொல்லி தானே டெப்டி சிம்மா இருக்கீங்க ஏன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு வரதான் இருக்கிற கலவரம் பாத கழுர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு வந்து யார் தப்பு செய்யும் கண்டுபிடிச்சி தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாரு இந்த மாதிரி பவன் கல்யாணம் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டண்ட்டாக தான் அவர் இதை மட்டும் இல்லங்க இவருடைய வாழ்க்கையில வந்துட்டு இவர் நிறையவே ஸ்டண்ட் ஸ்டன்ட் பண்ணிருக்காரு பண்ணிட்டு இருக்காரு பண்ணவும் செய்வார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயின் இப்ப அந்த எலெக்ஷன் கேப்பின் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி எதுக்கு வச்சுக்கறாங்க தப்பாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு செருப்பு கட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லலாம் அவர் சொல்லவும் செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் செருப்பு ஆயிடுச்சு அந்த கேம்பின்லேயே காமிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் இதுலேயே வந்து அவருடைய எலெக்ஷனுக்காக வண்டி ரெடி பண்ணுவாங்கள அதில் வந்து மிலிட்டரி வேன் மாதிரி ஒரு வண்டியை ரெடி பண்ணி அதுக்கு வராதுன்னு பேர் வச்சு அதுக்கு வந்து அப்போ இருந்தால் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு வந்து இது அனுமதி தர முடியாது இது வந்து பார்க்குறது மிலிட்ரி வேன் மாதிரி இருக்குது அதனால் இதுக்கு அனுமதி தர முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஸ்டண்ட் பண்ணியிருந்தார் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்தாங்கன்றது உண்மை அப்படி இருக்கும்போது அவர் வந்துட்டு அவங்களை எதுக்கிறதுக்கு சினிமா பணிலேயே வந்துட்டு நிறைய ஸ்டண்ட் பண்ணுவார் திடீர்னு ஒவ்வொரு இன்றைக்கும் போது கார் நடுவில் இறங்கி ரோட்லேயே வந்து நின்றுட்டு என்னை யார் எதிர்க்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஸ்டண்ட் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கார் மேலேயே உட்காந்துக்கிட்டு பிரயாணம் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் யார் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஸ்டண்ட் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தார் அவர் வந்துட்டு ரோட்டில் நடந்தாமாசு அப்படியே வண்டியில் மாசு வண்டியில் உட்காந்தாமாசு அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாலுமே மாசுன்ற மாதிரியே வந்துட்டு அப்படியே சினிமா பாணிலே வந்துட்டு அவர் நேச்சுரல் லைஃப்லேயே வந்துட்டு இருப்பார் இதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபேன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரசித்தாங்கன்றது தான் உண்மைங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா பவன் கல்யாணன்றது அவங்களுக்கு விருப்பமான ஒரு ஆக்டராக வந்து அவங்க யாரும் பார்க்கல அவரை வந்து ஒரு கடவுளாக தான் அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க பவன் கல்யாணோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறத விட இவருடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறத தான் வந்துட்டு ரொம்ப விரும்புவாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய மேனரிசம் ஆகட்டும் அவருடைய ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும் இல்லை அவருடைய வே ஆஃப் ஸ்பீச் ஆகட்டும் எல்லாத்தையுமே அப்படியே காப்பி அடிச்சு அப்படியே வந்துட்டு எக்ஸ்ப்ளோ பண்ணுறது தான் வந்து அவருடைய ரசிகர்களுடைய வேலையாக இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் வந்து என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா பவனிசம் அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு மூணு நாளை வந்துட்டு பவனிசம் அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அவங்க வந்து கொண்டாடுற மூணு நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவருடைய பர்த் டேட் ஒன்று அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு அப்போ கரண்ட்டாக நடித்த படத்துடைய ஃபஸ்ட்டு டே அந்த டே அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு பவன்ஸ் டே அப்படின்னே ஒரு டேவை கொண்டாடுவாங்க அது என்ன பார்த்தீங்கன்னா இவர் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் நடிச்சார்ல அந்த ஃபஸ்ட் டே எல்லாமே வந்துட்டு அவங்க மூணு இந்த மூணு நாளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க இதில் என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மொத்தமே இருபத்தி மூணு படம் தாங்க நடிச்சிருக்காரு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த குஷி வரைக்கும் ஒரு ஆறு படம் இட்டுங்க அதுக்கப்புறம் நடித்த படங்களில் முக்காவசி படங்கள் வந்துட்டு அட்டை ஃப்ளாப் இந்த மாதிரி இருக்கிறவரை அதாவது இவ்வளோ படங்கள் ஃப்ளாப் கொடுத்தாலும் இவரை மாரி அல்டிமேட் ஸ்டார் யாரும் இல்லைன்னு அவருடைய ரசிகர்கள் வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க இவரை இந்த அளவுக்கு நமக்கு பவர் இருக்குது அப்படின்னு நம்பி அந்த கிழங்குநாடு எலெக்ஷனில் இருந்தாலும் அந்த டைம் வந்து அடித்து ஓரமாக உட்கார வச்சாங்க அப்படி இருந்தாலும் கஜில் முகம்மை திருப்பி திருப்பி போரிட்டு கடைசியாக வந்துட்டு இப்போ நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சு டெப்டி சிம்மா வந்து உக்காந்துருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவன் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஃபுல் ஸ்டோரிங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட்லையும் வந்துட்டு பயங்கர ஸ்டண்ட் அடிச்சுட்டே இருப்பார் அது வந்து சினிமாவில் எப்படி பண்றாரோ அதே போல நிஜ வாழ்க்கையிலும் இதே தான் பண்ணிட்டு இருப்பார் இப்போ அவருடைய லேட்டஸ்ட் ஸ்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு இஷ்யூ இப்போ லேட்டஸ்டா வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து என்ன கேள்வி எழுப்பி இது வந்து ஜூலை மாதம் உங்களுக்கு வந்துட்டு இந்த ரிப்போர்ட் வந்துருக்காங்க அதை எதுக்கு ஆகஸ்ட் மாதம் வந்துட்டு வெளியிட்டு அதுவும் பொதுவெளியில் வெளியிட்டீங்க அப்படின்றத கேள்வி கேட்டுருக்காங்க நீங்கள் தான் சிஎம் நீங்களே வந்துட்டு தண்டனை கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா நீங்களே வந்துட்டு அந்த கேஸ் என்னன்றது கண்டுபிடிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு பொது வெளியில் எதுக்கான கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதே போல் உச்சநீதிமன்றம் இன்னும் என்ன கருத்து சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சென்சிட்டிவான விஷயம் இதில் வந்து கடவுளை வந்து எதுக்காக நீங்கள் வந்துட்டு அரசியலாக்குறீங்க பாலிடிக்ஸ்குள்ளே கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா லட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் கலந்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபார்மான ஒரு எவிடன்ஸ் எதுவும் இல்லாத போது எதுக்காக இந்த பொது வெளியில் வந்து வெளியிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு அரசியலாக ஏன் வந்துட்டு ஆக்குறீங்க அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்பிச்சிருக்காங்க ஓகே இப்போ வந்து நீங்கள் ஃபுல் டீடெயில்ஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன பவன் கல்யாணோட ஸ்டன்ட்ஸ்லாம் என்னென்ன இதுக்கு முன்னாடி பண்ணார்னு இப்போ கரெக்டாக பண்ணிட்டு இருக்க ஸ்டண்ட்டு பற்றியும் தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் லட்டு விஷயத்தில் இப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்சேபனை தெரிவிச்சுக்கும் போது எதனால இவங்க இந்தளவு ஒரு பாலிட்டிக்ஸை வந்துட்டு கொண்டு வராங்க அப்படின்றது தெரியல அங்கே இருக்கிற மக்களும் வந்துட்டு இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு இல்லை இதனால லட்டு சேல்ஸ் அங்கே வந்து கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க அது ஆஸ் யூஷுவல் மக்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க சாமியை கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க லட்டுவும் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க எதனால இப்போ வந்து இவங்க வந்து இதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது தெரியல இன்னும் போக போக தான் தெரியும் இதில் வந்து நிஜமாலுமே கலந்தாங்களா கலக்கலையா அப்படின்ற ஒரு எவிடென்ஸே இது வரைக்கும் இல்லைன்றாங்க அப்போ வந்துட்டு கலந்துருக்கிறது உண்மைதானா இல்லைனா இவங்களே வந்து ஒரு எடுத்து வச்சு எடுத்து விட்ட ஒரு பொருளையா அதுவும் தெரிய வரல இனிமேல் வந்து இதுக்கு வந்து என்ன சொல்றது இதுக்குன்னு ஒரு குழு வந்து அமைச்சிருக்கதாகவும் சொல்றாங்க அந்த குழுவோடைய அறிக்கைகள் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு என்னன்றது ஃபுல் டீட்டெயிலாக வரும் இந்த விஷயத்தில் தப்பு நடந்திருக்கா இல்லையான்றதே தெரியாத முன்னாடி நீங்கள் இதுக்கு இதை வந்து ஒரு தப்புன்ற மாதிரி வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அப்படின்றத சுப்ரீம் கோர்ட்டோடைய கேள்வியாக இருக்கு அதனால மக்களே கடவுள் வந்துட்டு எந்த காலத்தையும் பாலிடிக்ஸ்குள்ளே கொண்டு வராதிங்க கடவுள் வந்து அதெல்லாம் தாண்டி பெரியவர் அது மட்டும் இல்லாமல் செய்கிற விஷயங்கள் இதுதான் நம்ம கடைசியாக திருப்பி சொல்ல வரோம் மனுஷங்க செய்கிற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கடவுளுடைய புனித தன்மை கெடுக்கவே முடியாது ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு பெரியவங்க அவங்க கிட்ட வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதான் நிசப்தமான உண்மை வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் பாய்